வணக்கம் சற்றமுன் முன்வீன முக்கிய தகவலின்படி தமிழகத்தில் எக்ஸி வகை கொரோனா காரணமாக மீண்டும் முழு ஒடுங்க அறிவிக்கப்படுவாங்களா என்ன முக்கியமான தகவல் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க எனவே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம் மறுக்க மஸ்கி இப்படி பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றி முழு ஒடுங்க பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற நோக்கப்படுங்க பக்கத்தில் பில் பட் நோக்கப்படுங்க இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாத இறுதியில் கொரோனா வைரஸ் தொற்று நோயின் தாக்கம் குறை குறைந்தது என பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டு வந்தன அதன்படி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டு நேரடி வகுப்பு நடத்தப்பட்டுள்ளது மேலும் தினசரி பாதிப்பும் தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தது இதனிடையே ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் எக்ஸி வகையான தொற்று கண்டறியப்பட்டுள்ளது அது அதிவேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது என எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளனர் அண்மையில் மும்பையில் இருந்து குஜராத் மாநிலம் வருவோருக்கு வந்த முதியோர் ஒருவருக்கு எக்ஸி வகை கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் தமிழகத்தில் எக்ஸி வகை தொற்று கண்டறியப்பட்டுள்ளதா சமூக வலைதளங்களில் செய்தி பரவலாக வெளியாகுள்ளது இதன் அடிப்படையில் தமிழகத்தில் கொரோனா தொற்று கண்டறியப்படவில்லை என தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இதுவரை தமிழகத்தில் எக்ஸி போன்ற வைரஸ் தொற்று எதுவும் இல்லை பிஏ டூ வகை தான் தமிழகத்தில் இருக்கிறது என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் இன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் விபத்து ஏற்பட்டு இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் மூலமாக சிகிச்சையில் உள்ளவர்களை சந்தித்து தமிழக அரசு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நலம் விசாரித்துள்ளார் இதன்பின் சந்தித்து பேசிய அவர் புதிதாக பரவி வரும் எக்ஸி வகை தொற்று குறித்து பீதியடைய வேண்டாம் தமிழகத்தில் உருமறிய எக்ஸி தொற்று இதுவரை கண்டறியவில்லை என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளார் இதன் வாயிலாக தற்போது தமிழகத்தில் எக்ஸி எனப்படும் புதிய வகை கொரோனா தொற்று கண்டறியப்படவில்லை இந்தியாவில் ஒரு நபர்களுக்கு மட்டும்தான் கண்டறியப்பட்டிருக்கங்க அதே போன்று தமிழகத்தில் வந்து எக்ஸிக்கு கொரோனா தொற்று தற்போது வரை எந்தவொரு பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஆனால் மாஸ்க் அணிவது கட்டாயம் இல்லை என்று சொன்னால் கூட மாஸ்க் அணிவது நல்லது அப்படின்னா தற்போது சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஒரு முக்கிய அறிவிப்போ கொடுக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்